விரைவு செய்திகள். காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் ராகுல் காந்தி இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். திருவனந்தபுரம் வழியாக கன்னியாகுமரி செல்லும் ராகுல் காந்தி அங்கிருந்து காஷ்மீர் வரை ஒற்றுமை பயணத்தை தொடங்க உள்ளார். கன்னியாகுமரியிலிருந்து ஸ்ரீநகர் வரை 3570 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த நடைப்பயணம் நடத்தப்பட உள்ளது. ராணிப்பேட்டையில் உள்ள குரோமிய கழிவுகளை அகற்ற முதற்கட்டமாக 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட உள்ளதாக தமிழக சட்டப்பேரவையின் மனுக்கள் குழு தலைவர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் இன்று நடைபெற்ற மனுக்கள் மீதான தீர்வு காணும் ஆய்வுக் கூட்டத்தில் அங்குள்ள சிப்காட் பகுதியில் சுற்றுச்சூழல் மாசு பாதிப்பு குறித்து தமிழ்நாடு குரோமேட் கெமிக்கல் லிமிடெட் நிறுவனத்தில் தேங்கியுள்ள கழிவுகளை அகற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து சட்டப்பேரவை குழுவினர் ஆய்வு செய்து கழிவுகளை அகற்றுவதற்கான திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் சில அரசியல் கட்சி அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் இன்று சோதனை நடத்தி வருகின்றனர். சில அரசியல் கட்சியினருக்கு வழங்கப்படும் நன்கொடையில் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக பெறப்பட்ட புகாரின் பேரில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. 6 மாநிலங்களில் பல்வேறு நகரங்களில் உள்ள கட்சி அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலக்கரி முறைகேடு தொடர்பாக மேற்குவங்க மாநில சட்டத்துறை அமைச்சர் மொலாய் கடக், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்டோருக்கு சொந்தமான 7 இடங்களில் இன்று சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். முறைகேடாக நிலக்கரியை வெட்டி எடுத்து விற்பனை செய்ததில் 1000 கோடி ரூபாய்க்கும் மேல் ஊழல் நடைபெற்றதாக 2020 சிபிஐ தாக்கல் செய்திருந்த ஊழல் வழக்கில் இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் தில்லியில் ஜனவரி 1 வரை பட்டாசு விற்பனைக்கு தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு உற்பத்தி, சேமிப்பு, விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்படுவதாக அம்மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராஜ் தெரிவித்துள்ளார். இணையதளம் மூலமாக விற்பனை மற்றும் டெலிவரி செய்வது உள்ளிட்டவையும் தடை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ள அவர், அவை நடைமுறைப்படுத்தப்படுவதை தில்லி காவல்துறை, மாசு கட்டுப்பாட்டு ஆணையம், வருவாய்த்துறை ஆகியவை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பெங்களூருவில் பெய்து வரும் கனமழையின் எதிரொலியாக பல்வேறு மென்பொருள் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கூட்டத்திற்கு மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். பெங்களூருவில் கடந்த 2 நாட்களாக பெய்யும் கனமழையால் வாகன சேவை தடைப்பட்டுள்ளது. இதனால் டிராக்டர்களில் ஐடி ஊழியர்கள் தங்கள் அலுவலகத்திற்கு செல்ல நேர்ந்தது. இந்த சூழலில் மென்பொருள் நிறுவனங்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள அமைச்சர் அஸ்வத்த நாராயணா, கனமழையால் தாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து தொழிலதிபர்கள் தாராளமாக பேசலாம் என கூறியிருக்கிறார்.